தொண்ணூறுகளில் சினிமா ரசிகர்களுக்கு ஆசை நாயகன் அஜித் தான். அமராவதி படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானவருக்கு அடையாளம் கொடுத்த படம் ஆசை. மணிரத்னத்துடைய தயாரிப்பு, வசந்துடைய இயக்கம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த படம் 250 நாட்களுக்கு மேலே ஓடி செம ஹிட் அடிச்சுது. இயக்குனர் வசந்த் ஆசை திரைப்படம் பற்றிய அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஆசை படத்துடைய கதையை எழுதி முடிச்சுட்டு அதுக்கான சரியான ஹீரோவை தேடிட்டு இருந்தேன். இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்னொரு அரவிந்த் சாமியை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அரவிந்த் சாமி கிட்ட டேட் இல்லாததால் ஆசை படத்தில் அவரால் நடிக்க முடியலை. இந்த கதைக்கு ஒரு அழகந்தான் வேணும். பொண்ணுங்களுக்கு அவனை பார்த்தா உடனே பிடிக்கணும். ஒரு கிரேஸ் இருக்கணும்னு முயற்சியை கைவிடாமல் தேடிட்டு இருந்தேன். அரவிந்த் சாமி இல்லாததால் புதுமுகத்தை தான் தேடிட்டுருந்தேன். சேட்டலைட் சேனல்கள் இல்லாத காலம் அது. தூர்தர்ஷன் மட்டும்தான், அதுலேயும் ஒளியும் ஒளியும்க்கு முன்னாடி மட்டும்தான் விளம்பரங்கள் போடுவாங்க. அதில் சில விளம்பரங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒரு வேட்டி விளம்பரத்தில் அஜித் நடிச்சிருந்தார். என்னுடைய டீமில் இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் என்கிட்ட அந்த விளம்பரத்தை காட்டி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஹீரோன்னு சொன்னார். வேட்டி கட்டிட்டு ஒல்லியாக ஒரு பையன் மாடிப்படியில் இருந்து இறங்கி வர மாதிரியான காட்சி அந்த விளம்பரத்தில் இருந்துச்சு. எனக்கு பார்த்ததும் அந்த அழகான பையனை ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாகவே அவரை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ண போது தான் அவர் ஏற்கனவே படங்களில் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவர் நடித்த அமராவதி படம் பார்த்தேன். ரொம்ப ஒல்லியாக இருந்தாருங்கிறத தவிர மற்றபடி எனக்கு அஜித்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அஜித் கிட்ட பேசி அவரை சந்திக்க ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அலுவலகத்துக்கு வர சொல்லியிருந்தேன். பைக்கில் தான் வந்தார். அப்போலாம் அவர் அதிகமாக பைக்கில் தான் வருவார் போவார். நேரில் பார்க்க இன்னும் ஸ்மார்ட்டாக இருந்தார். என் கதைக்கு ஹீரோ கிடைச்சாச்சுன்னு எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அவருக்கும் கதை பிடிச்சிருந்தது, உடனே கமிட் ஆகிட்டார். அஜித் படத்துக்குள்ளே வந்ததும் டீமில் இருந்த எல்லாருமே அழகான ஹீரோ கிடச்சிட்டாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இதை படம் பார்க்குற ரசிகர்கள்கிட்டையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுக்காகவே படத்தில் ஹீரோவுக்காக எழுதியிருந்த முதல் காட்சியை மாற்றி கூடுதலாக இன்னொரு இன்ட்ரோ சீன் எழுதினேன். அந்த காட்சி என்னென்னா, அஜித்தும் மூணு குட்டி குழந்தைகளும் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு தண்ணிக்குள்ளே இருந்து மேலே எந்திரிப்பாங்க. அப்போது அந்த மூணு பெண் குழந்தைகளும் ஒரே சமயத்தில் அஜித்தை பார்த்து எங்கள் மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. அதுக்கு அஜித் ஏன்னு கேட்க, ஏன்னா நீ கொஞ்சோண்டு அழகாக இருக்கன்னு ஒரு குட்டி பாப்பா சொல்லும். இந்த காட்சிக்கு மக்கள்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆசை படம் எடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் கழித்தாலும் அஜித்துன்னு சொன்னால் எனக்கு உடனே ஞாபகம் வர்ற விஷயம் அவரோட அட்டிடியூட் தான். யாரையும் கோபமாக பேசுகிறதோ சத்தம் போடுறதோ அவர்கிட்ட பார்க்க முடியாது. அந்த சமயத்திலேயே அஜித்துக்கு அவ்வளவு பொறுமையும் மெச்சூரிட்டியும் இருக்கும். அதனால் ஆசைப்பட காட்சிகளை எல்லாம் ஷூட் பண்ணி முடித்ததும் ஆர்வத்தில் அசோசியேட் டைரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி சரியாக வந்திருக்கா, நல்லா எடுத்திருக்கேனான்னு அவர்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன். ஆசை படத்துக்கான ப்ரிவ்யூ ஷோ போயிருந்தபோது அவர்கிட்ட கண்டிப்பாக அந்த படம் ஓடிடும்லன்னு நான் கேட்க, அவர் பயங்கரமாக சிரிச்சுட்டே கண்டிப்பாக ஓடும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படம் 285 நாட்கள் ஓடிச்சு. ஆரம்ப காலங்களில் என்னுடைய படங்களில் நடித்த ஒருத்தர் சினிமா துறையில் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிறது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தருணமாக என்னுடைய பெருமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்க்குறேன். இந்த படம் பார்த்த என்னுடைய குருநாதர் பாலச்சந்தருக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அஜித் பிரகாஷ்ராஜுடைய நடிப்பை பார்த்துட்டு ஆரம்ப காலத்தில் ரஜினி கமலை நான் கொண்டு வந்த மாதிரி இவங்களை எடுத்துகிட்டு வரப்போறியான்னு சந்தோஷமாக கேட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அஜித் பெரிய இடத்துக்கு வந்துட்டார். அந்த இடம் அவர் உழைப்புக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காரு.